திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் நடைபெற்ற குறுவடை நிலப்பகுதி நீர்நிலைகள் சீரமைப்பு தொடர்பான பயிலரங்கத்தில் 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குறுவடிநில பகுதி நீர்நிலைகள் சீரமைப்பு தொடர்பான பயிலரங்கம் நடைபெற்றது. புதிய தலைமுறை நம்மால் முடியும் குழு, எக்ஸ்னோரா, சத்சங், தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம், சிறுமலை ஊராட்சி ஆகியவை இணைந்து நடத்திய இப்பயிலரங்கில் விவசாயிகள், மாணவர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். தமிழகத்தில் உள்ள 16,800 குறுவடிநில பகுதிகளை மீட்டு எடுப்பது தொடர்பான ஆலோசனை இந்த கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் தண்ணீர் மனிதர் என்று அழைக்கப்படும் ராஜேந்திர சிங் இப்பயிலரங்கில் பங்கேற்றதோடு செயல்முறை விளக்கங்களையும் பார்வையிட்டார். இப்பயிலரங்கின் முடிவில் மாவட்டந்தோறும் ஊராட்சி மன்றங்களுக்கு குறுவடிநில மேம்பாடு திட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் போட்டிருக்கின்ற சட்டத்தின்படி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அந்த கோர்ட் தீர்ப்புகளின்படி அந்த கோர்ட் தீர்ப்புகள் எக்ஸிகியூஷனுக்கு வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற அரசு தடங்கல்களை நீக்குவதற்கு தமிழக அரசு உத்தரவிட வேண்டும் என்பதும் தீர்மானங்களின் முக்கிய சாராம்சங்கள். பயிலரங்கில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை தமிழக முதலமைச்சரிடம் அளிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தமிழக ஆறுகள் வளம் மீட்பு இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் குருசாமி தெரிவித்தார். மேலும் தமிழகம் தழுவிய நீர் மேலாண்மை சீர்திருத்த பயணத்தை வருகிற மார்ச் 15 தொடங்கி ஏப்ரல் 15 வரை நடத்துவது எனவும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது.